வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இல்லைன்னா நம்ம போனோம்னா கல்யாண சீர்வரிசை செட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து பைய வீட்டுக்காரங்க கேட்கறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று கல்யாணம் பண்ண போகிற பொண்ணே கேட்டுறது எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா அப்பா. உங்கள் டிமாண்ட் என்ன? அம்மா கிட்ட 50% நகை கேட்டிருக்கேன் சார். ஆமா அது கம்மினே. அட பாவி, இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா சேக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு அப்போதைக்கு எந்த புதுசா இருக்கோ அந்த மாடல் தான் வேணும். ஒரு 50 saree ஒரு 50 சுடி. ஓ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலைவலிக்குதுரா. அப்பா கட்டின வீடு ஒண்ணு இருக்கு, அது வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும். அப்பதான் நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்கதானே படுக்க மாட்டேன்னு சொன்ன. மொட்டை மாடியில் படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற? நீ மூடிட்டு இங்க படுறான் கொய்யால. அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கணும் அந்த வீடு. ரெண்டு பேரும் இருக்கோம் சார். அதுக்கப்புறம் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ. அவங்கவுங்க பார்வைக்கு கிராண்ட் வெட்டிங் வேற வேற மாதிரி இருக்கும். சென்னையில் என்ன மண்டபம்? ஸ்ரீவாரி. இது ஸ்ரீவாரியா? ஒரு நாள் வாடகை தெரியல. போடவே இல்ல. எங்க அம்மா எதுக்கு பிஸ்கட்டே பாத்துட்டு இருக்கற? எனக்கு எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும், மத்ததெல்லாம் நார்த் இந்தியன். டிரெஸ் அம்மா பாத்துப்பாங்க. எனக்கு ஒரு லெஹங்கா அது ஒரு 5 lakhs. அன்னைக்கு வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி 80 sovereign நகை வேணும். ஒரு சின்ன வீடு அவுட் ஆஃப் சிட்டில வேணும். ஆச்சு பாருங்க, 80 pounds. நீங்க பைய வீட்டை கூட இப்படி கேட்பாங்கன்னு தெரியல. 2025. நீ என்ன சம்பளம் எதிர்பார்த்த? 2000. இந்த 25 rupees பாக்கிய மாசா மாசம் 1st தேதியிலிருந்து 7th தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துற. ஓகே. பெரிய வீடு வீடு கேட்டாவா? அது எங்க பிள்ளைக்கு தான் தருவோம். பண்ணிருக்கலாம், பண்ணல. கையில பெருசா காசு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? லோன் எடுத்து வாயில குத்து, வாயில பண்ணி போயிடலாம். லோன் எடுத்தா பண்ணுங்கறீங்க. கடனாளி ஆனா பரவாயில்லையா? என் தம்பி இருக்கான், அவன் சம்பாரிச்சு கட்டிப்பான் சார். கடை வாங்கி லோல் பட்டு அதை உங்க தம்பி கட்டா பரவாயில்லன்னு சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லையே. பாச இருந்தா இது என்ன பண்ணல சார். அவன் கண்டிப்பா பண்ணுவான். அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான். அவன் அக்காக்குன்னா அவன் கண்டிப்பா பண்ணுவான். சத்தி வேணா தர நக்கிட்டு போறீங்க. நியாயம் கண்டிப்பா நான் நியாயமா தான் இருக்கேன். என்ன இது அசிங்கமா இல்ல?
இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? நான் எங்க அப்பாவை கேப்பேன் சார், எங்க அப்பா பண்ணுவாங்க. 10 பைசா கூட தர முடியாது. எல்லாமே கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சார். எனக்கு தம்பி இருந்தானா நாமளே ஃபுல் சம்பளத்தையும் கொண்டு வந்து வீட்டுல தான் கொடுப்போம். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்ன அடிச்சிருக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டாங்க சார். இதெல்லாம் கேக்குறீங்கல்ல, வேலை பண்றீங்களா? எதனா ஒரு வேலை கொடுத்தா உடச்சு கையில குடுத்துறா. இதுக்கு போய் டீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ, நிறைய வேலை கிடைக்கிறது. கார் கேட்டா? நம்ம வீட்டுல கார் இருக்கா? எதுக்கு நீ கார் கேக்குற? ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? இவங்க சொல்ற எல்லாத்துலயுமே இவங்க நான் என்னோடது இதேதான் இண்டிவிஜுவலாவே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நகையை நான் போட்டிருக்கிறேன், ஒரு 50 பவுன் நகை. எங்க அப்பா நாத்தனார் கல்யாணம் பண்ணும் போதோ நான் சும்மா கூட ஒரு 5 பவுன் 10 பவுன் நகையை கொடுத்துருப்பேன். ஒரு வார்த்தை யாருமே சொல்லல சார். நீங்க நாத்தனாரோட ஷேர் பண்ணுவோம், அதை பார்த்தா வளர்ந்துருக்கும் சொல்றீங்களே. நீங்க எல்லாம் உங்க தங்கச்சியோட ஷேர் பண்ண தயார் இல்ல? நீங்க பேசுற ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க கல்யாணம் சொன்ன உடனே அப்படி பின்னால ஓடி தமிழ் வாழ்க்கையே வாழ்ந்திருக்கீங்கம்மா உங்களுக்கு எல்லாம் சாத்தியமா இருந்தது? நாங்க எங்க பையனை பத்தி எல்லாம் சொல்லிட்டோம், நீங்க உங்க பொண்ணை பத்தி ஏதாவது சொல்லுங்க. எங்க அம்மா சொல்றது விட நான் சொன்னா இன்னும் கிளியரா இருக்கும். காலைல ஒரு 10 மணிக்கெல்லாம் சீக்கிரமா எழுந்திருவேன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருந்தா சாப்பிட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் மாட்டுல 3 நாள் கம்பல்சரி ஷாப்பிங். சமையல் சுமாரா தான் பண்ணுவேன். அதுக்குன்னு சமைக்க மாட்டேன்லாம் இல்ல ஆன்ட்டி, யூடியூப்ல பார்த்தாது வாரத்துல 3 நாள். மீதி 4 நாள் அது ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆன்ட்டி. தப்பு அப்படின்னு உங்களுக்கே தோணாதான், அது மத்தத்துல நடக்கிறப்ப அது தப்புன்னு தோணும். Can you catch my point? It's nice, no? Vartamame.